Mantratma Mantra Rajoyim Paramatma Atma Bohu Swayam Gulacharita Tantreshu Mantra Bijartha Gajidaha Twayanvitam Jagasarvam Tattvamasina Samsayaha Sunyakaram Nirakaram Shakaram Sharvato Mukham Mantra Raja Maharaja Yogi Raja Jagatpati Suvarna Varnaha Sarvatma Twame Koshi Jagatguru. In the Bhuvalagatil Padaika Patanaita Jivara Sigal and the Jivara Sigalin Valkain Vadimurail Manizan Pirapu Mudal Yirapu Varai Yella Kalangalil Manizan Munichareke Agatirindu Kola Kuria Kalagatangi Kalatil Pindaram Nigalam Sambhavam Anaitu Vakayana Kashi Yella Vakayana Padaipin Andapinda Brahmanda Kalarahishingal Anaitu Jyotidathakku Sambandhapattirukkirathu ஆறு சாஸ்திரங்களில் ஒரு திவ்ய சாஸ்திரமாகிய ஜோதிட சாஸ்திரம் என்பது ஷட் சாஸ்திரங்களில் ஒன்றாகிறது. வியாக்கரணம் நிருத்தம் கல்பம் ஜோதிஷம் என்று சொல்லக்கூடிய அதாவது ஜோதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான வழிகாட்டி, அதாவது இருள் பாதை நோக்கி ஒரு மனிதன் செல்லும் போல் அந்த மனிதனுக்கு எவ்வாறு வெளிச்சத்தை கொண்டு வழி பார்க்கின்றானோ அது போலவே ஒரு மனுஷன் துன்ப துயரங்களில் தவிக்கும் போது அவனுக்கு என்ன செய்யணும் என்றது புரியாமல் தவிக்கின்ற தருணத்தில் அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அற்புதமான பாதை காட்டுகின்றது. ஜோதிட சாஸ்திரம் என்பது உங்களுக்கு தெரியும் நவகோள்களுக்கு உட்பட்டது. இந்த பூவுலகத்தில் ஏழு பிறப்புகளில் மனிதன் எவ்வாறு பிறக்கின்றான், ஒவ்வொரு பிறப்பில் அவர் செய்கின்ற கர்ம வினைகளின் பொறுத்து அவருடைய தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்று சொல்லக்கூடிய சதுர்விதமான புருஷார்த்தங்கள் மனிதனுக்கு நிர்ணயிக்கப்படுகின்றது. அதிலிருந்து மனிதன் ஒவ்வொரு ஜென்மத்தில், அதாவது ஒரு கல்வி கற்றும் போது ஒரு மாணவன் எவ்வாறு எல்கேஜியிலிருந்து ஏழாம் வகுப்பு வரை ஒவ்வொரு பள்ளியில் ஒவ்வொரு கிளாஸ் எவ்வாறு அவன் தேர்ச்சி பெற்று முன்னோடி போகின்றானோ அது போலவே ஒவ்வொரு ஜென்மத்தின் கர்ம வினைகளின் பொறுத்து அவர் அடுத்தடுத்த ஜென்மங்களில் என்னென்ன பெறுகின்றான் என்று. ஆக மனிதனுடைய பிறப்பென்றது இன்று நிகழக்கூடிய ஒரு சம்பவம் அல்ல. ஏழேழு பிறவிகளில் அவர் செய்த கர்ம வினைகளுக்கேற்ற ஒரு அற்புதமான தொகுப்பு என்பதை, அந்த தொகுப்பின் அடிப்படையில் மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்நாள் முழுக்க முழுக்க அனுபவ வேண்டிய அனைத்து நன்மைகள் தீமைகளுக்கு பற்றிய ஒரு அற்புதமான அட்டவணை அவருடைய பிறப்பின் ஜாதகத்தில் இருக்கின்றது. அத்தகையான ஒரு கண்கண்ட விதியாக கருதப்படுகின்ற ஜாதக அமைப்பு என்பதை ஜோதிட சாஸ்திரத்தின் முக்கியமான அங்கமாக சொல்லப்படுகின்றது. அது கிரகங்களின் நிலைகள், ஏழு ஏழு ஜென்மங்களில் அவன் செய்த கர்ம வினைகளுக்கு ஒப்ப அந்த கிரகங்களின் அமைப்புக்கு தகுந்தபடி ஜாதக அமைப்பு என்பது ஏற்படுகின்றது. அந்த தருணத்தில் அவருடைய பிறப்பு என்பதை நிகழ்கின்றது. அவருடைய கர்ம வினைகளுக்கு தகுந்த அந்த கிரக நிலைகள் வரல என்றால் அந்த பிறப்பு என்பதை நிகழ்றது இல்லை. ஆக அந்த பிறப்பில் ஏற்படுகின்ற அனைத்து வகையான துன்பங்கள் இருந்து அவன் வெளியே வருவதற்கு உண்டாகின வழிமுறையை சொல்கின்றதுதான் அந்த ஜாதக அமைப்பு என்பது. அந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் மனுஷன் எண்ணற்ற கர்ம வினைகள் செய்கின்றான், அவருடைய முன்னோர்கள் எவ்வாழ்ந்து வாழ்ந்திருக்காங்க, அவருடைய ஜென்மம் அதாவது ஜனனம் என்றது உடலாகிறது. அதுக்கப்புறம் அந்த லக்னத்திலிருந்து அந்த 12 பாவங்களுக்குள்ள அமைந்துள்ள கிரக நிலைகளை பொறுத்துதான் அவன் வந்து சுகதுக்கங்கள் இந்த பூவுலகத்தில் அனுபவிக்கிறதுக்கு உண்டாகின வழிவகை ஏற்படுகின்றது. அந்த நேரத்தில் மனுஷனுக்கு தேவையான துன்ப துயரங்கள் அனைத்தும் எத்தனையோ கர்ம வினைகளின் தொகுப்பின் மூலமாக அவன் எதுவும் பெற முடியாத நிலைக்கு வருது. அந்த துன்ப துயரங்கள் இருந்து வெளிவரதுக்கு உண்டாகின வழி என்பதுதான் அனுகிரக வழி என்பது. அதாவது கிரகங்களை பின்பற்றி அனுகிரகத்தின் வழியாக
உங்களுடைய துன்பங்களை குறைந்து கொள்ளவே அனுகிரகம் என்பது இந்த பூ உலகத்தில் படைக்கப்பட்டது.